வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் ஆஜயினேஸ் பேசுகிறேன். யாருக்காவது மனசில் சோர்வு, வலி, வேதனை ரொம்ப இருந்து எதையுமே செய்ய முடியலங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி இருந்து நீங்கள் இருந்தீங்கன்னா, மொதல் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, காலையில் 3 மணிலிருந்து 5 மணிக்குள்ளே எழுந்திரிக்கணும். எப்போ ஒரு மனுஷன் 5 மணிக்குள்ளே எழுந்திரிக்கிறானோ, 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே எழுந்திரிச்சப்போ, அப்போ எழுந்திரிச்சு குளிச்சாலும் சரி, குளிக்காமல் வெளியே வாக்கிங் போனாலும் சரி, இந்த இயற்கையை ரசித்தாலும் சரி, இந்த இருட்டு அந்த இருட்டுக்கு பார்த்தீங்களா, பகல் இருட்டு அதை ரசித்தாலும் சரி, அப்படி செய்யக்கூடியவன் எந்திரிச்சாலே அவனுக்கு வந்து வெற்றி கிடைக்க ஆரம்பிச்சு. அதிகாலையில் எந்திரிக்க எந்த ஒரு மனுஷன் எந்திரிச்சாலுமே அந்த மனுஷனுக்கு வெற்றி தேடி வர ஆரம்பிச்சு. சாதாரண வெற்றி இல்லை, மாபெரும் வெற்றியெல்லாம் தேடி வர ஆரம்பிச்சு. அதனால் எப்பேற்பட்ட மனுஷன் எந்த சூழ்நிலை எவ்வளவு சோர்வாக இருந்தாலும், எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்கிறவனாக கூட, எவ்வளோ கடன் பதில் நீங்கள் இருந்தீங்கன்னாலும் சரி, அதிகாலையில் முதல் எழுந்திரிங்க. அதிகாலையில் தூய்மை இருக்கிறது சும்மா இல்லை. பறவைகள்லாம் ஒரு பறவை விடாமல் எல்லா பறவையும் பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்திரிக்கும். எல்லா விலங்குகளும் அதிகாலையில் எழுந்திரிக்கும். அது எழுந்திரிக்கிறதுனால அதனோட தேவையெல்லாம் முடித்து நல்லபடியாக போய் இயற்கையோடு இருந்து வாழும். மனிதன் பணம் சம்பாதிச்சு வாழ்ற மாதிரி இருந்தாலும் அதிகாலையில் எழுந்திரிங்க. அதிகாலையில் எந்திரிக்கக்கூடியவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாபெரும் வெற்றி கிடைக்கும். பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் அவங்க நல்லா தூங்குறாங்க, வேறு வேறு பயங்கரமாக இருக்கிறாங்க, அதெல்லாம் ரெண்டாவது பட்சமாக இருக்கட்டும். ஆனால் முதல் வந்து அதிகாலையில் எழுந்திரிங்க. அதிகாலையில் எழுந்திரிச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிக்காமல் இருக்க முடியாது. அதிகாலையில் எழுந்திரிக்கிறது ஒரு மாபெரும் வெற்றி.